நெட்டிக்கண் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நெட்டிக்கண்ணின் தேசத்தின் ஆளுமைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நெட்டிக்கண். இன்றைய எங்களுடைய தேசத்தின் ஆளுமைகள் நிகழ்ச்சியில் இலங்கை தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத தவிர்க்க முடியாத மிகப்பெரும் அரசியல் ஆளுமையாக எங்கள் முன் பலம் வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஈழத்து காந்தி என்ற பெயரோடு வாழ்ந்த தந்தை செல்வா அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை இன்றைய நெட்டிக்கண்ணின் தேசத்தின் ஆளுமைகள் நிகழ்ச்சி ஆராய்கிறது. ஈழத்தமிழர் வரலாற்றில் தன்னிகரில்லாத தலைவராய் இலங்கை அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாய் திகழ்ந்தவர் அகிம்சைவாதியாக ஈழத்து காந்தி எனவும் தந்தை செல்வா எனவும் அன்போடு மக்களால் அழைக்கப்பட்டவர்தான் ஜேம்ஸ் வேலிப்பிள்ளை செல்வநாயகம் அவர்கள். தந்தை செல்வாவின் தந்தை அவர்கள் மலேசியாவிற்கு புலம்பெயர்ந்த காலத்தில் தொல்புறத்தைச் சேர்ந்த சாமுவேல் ஜேம்ஸ் வேலிப்பிள்ளைக்கும் அன்னம்மா கணபதி பிள்ளைக்கும் மூத்த மகனாக எமது செல்வநாயகம் அவர்கள் மலேசியாவின் மிகவும் தூய்மையான நகரமான இல்போ நகரில் 1898 மார்ச் மாதம் 31 திகதி பிறந்தார். அவருக்கு பின் வேலிப்பிள்ளை தம்பதியருக்கு 2 புத்திரர்களும் ஒரு மகளும் பிறந்தார்கள். வேலிப்பிள்ளை தம்பதியினர் தமது மலரை செல்வங்கள் கல்வி கற்று மேன்மக்களாக விளங்க வேண்டுமென ஆசைப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் அக்காலகட்டத்தில் பாடசாலைகள் மிகவும் குறைவு என்பதனாலும் இருந்த ஒரு சில பாடசாலைகள் அரச குடும்பத்தினரையும் பெரிய பணக்கார குழந்தைகளையும் மட்டுமே அனுமதித்திருந்ததினாலும் வேலிப்பிள்ளை தம்பதியினர் தமது மழலை செல்வங்களை கல்வி கற்பதற்காக மலேசியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு தீர்மானித்தார்கள். அப்போது செல்வநாயகம் அவர்களுக்கு 4 வயது. தனது 2 சகோதரர்கள் உடனும் 1 சகோதரியுடனும் மலேசியாவில் இருந்து கொழும்பிற்கு கப்பலில் வந்திறங்கினார் பாலகன் செல்வநாயகம் அவர்கள். அப்போது கொழும்பிலிருந்து காங்கேசன் துறைக்கு புகையிரத சேவை ஆரம்பிக்கப்படாமையினால் மீண்டும் கப்பலிலேயே காங்கேசன் துறைக்கு வந்து தமது சொந்த ஊரான தெல்லிப்பிள்ளையை அடைந்தார். அங்கு அமெரிக்க மிஷன் பாடசாலையில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். இந்த அமெரிக்க மிஷன் பாடசாலைதான் பின்பு ஜூனியன் கல்லூரியாக தரமுயர்த்தப்பட்டது கவனத்திற்குரியதாகும். சிறு வயதிலேயே செல்வநாயகம் அவர்கள் பாடசாலை மேடைகளில் பல நாடகங்களில் பெண் வேடம் பூண்டு நடித்திருந்தாராம். 5ஆம் வகுப்புக்கு பின்னர் செல்வநாயகம் யாழ்ப்பாணம் சென்று சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சேர்ந்து சீனியர் கேம்பிரிட்ஜ் பரீட்சைக்கு படிக்கத் தொடங்கினார். பின்னர் மாமனார் எஸ்கே பொன்னுச்சாமியின் உதவியுடன் கொழும்பு சென்ட் தோமஸ் கல்லூரியில் சேர்ந்து தமது கல்வியை தொடர்ந்தார். சென்ட் தோமஸ் கல்லூரியில் ஏறத்தாழ 1.5 வருட காலம் கல்வி கற்று இன்டர் சயின்ஸ் பரீட்சையில் தேற்றிய செல்வநாயகம் தனது தம்பிமாரை படிப்பிப்பதற்காக 1917 யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக சேர்ந்தார். ஆசிரியராக இருந்து கொண்டே இலண்டன் பல்கலைக்கழக பிஎஸ்சி விஞ்ஞான பட்டப்பரீட்சைக்கு வெளிவாரி மாணவனாக தோற்றி அடுத்த ஆண்டே அதாவது 1918 சித்தி எழுதினார். இத்தருணத்தில் மலேசியாவில் இருந்த அவரது தந்தையார் சுகயீனமுற்றிருந்தமையால் அவரை பார்ப்பதற்காக மலேசியா சென்று சுமார் 1 மாத காலம் தங்கியிருந்தார். பின்னர் மீண்டும் தாயகம் திரும்பிய செல்வநாயகம் அவர்களுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது செல்வநாயகம் அவர்கள் இலங்கை திரும்பி வந்து 1 வாரங்களிலேயே அன்னாரது தந்தையார் மலேசியாவில் காலமானார். அதனால் குடும்ப பொறுப்பு அனைத்தும் இளைஞரான செல்வநாயகத்தின் மேல் சுமத்தப்பட்டது. தமது பிற்காலத்தில் இலங்கை தமிழினத்தின் பொறுப்பெல்லாவற்றையும் சிரமேற்கொண்ட தமிழ் தந்தைக்கு தலை தந்தையில்லாத குடும்பத்தின் பொறுப்பை சுமப்பதா ஒரு பெரிய காரியம். 2 தம்பிமாரையும் அருமை தங்கையையும் அரவணைத்து கொண்டு கொழும்பு சென்ட் தோமஸ் கல்லூரியில் தமது ஆசிரிய பணியை தொடர்ந்தார். எனினும் அன்னாருக்கு சோதனை தொடர்ந்தது. யாழ்ப்பாணத்தில் அவரது இளைய சகோதரர் கடும் சுகயீனம் உற்றிருந்தார். அவரை பார்ப்பதற்கு தெல்லிப்பிள்ளை செல்ல பாடசாலையில் விடுமுறை கேட்டபோது அவருக்கு விடுமுறை மறக்கப்பட்டது. ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தெல்லிப்பிள்ளைக்கு சென்றார். தம்பியை நன்கு பராமரித்து அவரை நன்றாக பார்த்து கொண்டார். இருந்தாலும் பலனில்லாமல் போய்விட்டது. அருமை தம்பி ராஜசுந்தரம் தமது 15வது வயதில் காலமானார். தம்பியின் இறுதிச் சடங்கு முடிந்து மீண்டும் கொழும்பு வந்த செல்வநாயகம் பெஸ்லி கல்லூரியில் ஆசிரியரானார். எஸ்ஏவி ஆசிரியனாக இருந்த காலத்தில் நல்லாசிரியர் என்ற பெயரை பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களிடத்தில் பெற்றார்.
பிற்காலத்தில் நல்ல நேர்மையான சட்டத்தரணி என்று பெயரும் புகழும் பெற்ற அரசியலில் நுழைந்த பின்னர் எவ்வாறு உலக மக்கள் அனைவராலும் தமிழ் பேசும் மக்களின் தன்னிகரில்லா தலைவர் என்றும் நேர்மையான அரசியல்வாதி என்றும் பெயரும் புகழும் பெற்றாரோ அதே போல அவர் நல்லாசிரியன் என்று பெயரும் புகழும் பெற்றதில் எவ்வித ஆச்சரியமும் இருக்க முடியாது என்பது திண்ணம். அந்த காலத்தில் செல்வா ஆசிரியராக உலா வந்த போது அன்னாரது நடை உடை பாவனையை பின்பற்றிய மாணவர்கள் பலர். அதிலும் குறிப்பாக அவரது நடு உச்சி தலைபாரும் பழக்கத்தை கூட வெஸ்லி கல்லூரி மாணவர்கள் கொண்டிருந்தார்கள் என்றால் மிகையாகாது. 1918 ஆண்டு விஞ்ஞான பட்டதாரியான செல்வநாயகம் அவர்கள் ஆசிரியராக இருந்தபோதே சட்டக்கல்லூரியில் சேர்ந்து 1924 ஆண்டு சித்தி எய்தி சிவில் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்து சட்ட வல்லுநரானார். அத்தொழிலில் தனது முழு கவனத்தையும் செலுத்தினார். அப்போதெல்லாம் தமது வாழ்நாள் இலட்சியம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதியரசராவதே என்று கூறுவது உண்டு. தந்தை செல்வா புகழ்பெற்ற சட்டத்தரணியாக இருந்த காலத்தில் பிரதம நீதியரசர் பதவி வகித்த நெவில் சமரகோன், எஸ் சர்வானந்தா, ரணில் விக்ரமசிங்காவின் தந்தை எட்மண்ட் விக்ரமசிங்க, வி நவர்ணராஜா, சி ரங்கநாதன் ஆகியோர் இவரிடம் ஜூனியராக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வா அவர்கள் அரசியலில் நுழைந்தது அவரது போதாத காலமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சி ஈழத்தமிழினத்தின் தவப்பேறாகும். 1944 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 திகதி கொழும்பு சைவமங்கையர் கழக மண்டபத்தில் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அங்குரார்ப்பண கூட்டத்தில் செல்வா அவர்கள் கலந்து கொண்டார். தொடர்ந்து சோல்பரி கமிஷன் முன் ஜிஜி சாட்சியமளித்த போது செல்வா அவர்கள் அருகிலிருந்து தம்மால் இயன்ற பங்களிப்பையும் வழங்கியிருந்தார். 1947 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் செல்வாவின் பங்களிப்பு அளப்பெரியது. தமிழ் காங்கிரஸ் ஜால்குடா நாட்டில் 7 வேட்பாளர்களும் கிழக்கு மாகாணத்தில் 2 வேட்பாளர்களுமாக மொத்தம் 9 வேட்பாளர்களை நிறுத்தியது. தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஜிஜிக்கு அடுத்தபடியாக தந்தை செல்வாதான் பிரதம பேச்சாளர். தமக்கே உரித்தான மெல்லிய உடல்வாகுடன் மென்மையாக ஆறுதலாக ஆனால் உறுதியாக நிறுத்தி நிறுத்தி அவர் பேசிய உரைகள் அனைவரையும் பெரிதும் கவர்ந்தன. அந்த தேர்தலில் செல்வா காங்கேசன் துறையில் போட்டி போட்டு வெற்றி பெற்றார். ஜால்குடா நாட்டில் 6 தொகுதிகளில் தமிழ் காங்கிரஸ் பெருவெட்டி ஈட்டியது. எஸ் தந்தை செல்வாவின் ஜூனியராக கடமையாற்றிய கோப்பாய் கோமான் கு பன்னியசிங்கம் கோப்பாய் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். பட்டுக்கோட்டை தீர்மானம் 1948 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 திகதி இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கரிநாள் எனலாம். அன்றுதான் இலங்கை பிரஜா உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ் காங்கிரஸ், இலங்கை இந்திய காங்கிரஸ், லங்கா சமசமாச கட்சி, ஃபோல்சுவிஸ் வெனிஸ்ட்ரிச்சி சில சுயேட்சைக்குழு உறுப்பினர்களும் வாக்களித்திருந்தனர். எனினும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து யுஎன்பிடிஎஸ் சேனநாயக அரசு தமிழரை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. அதன் முதற்படியாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவிகள் வழங்கப்பட்டன. ஜிஜிக்கு கைத்தொழில் அபிவிருத்தி கடத்தொழில் அமைச்சு வழங்கப்பட்டிருந்தது. ஜிஜியுடன் இருந்த கே கனகரத்னம் அவர்களுக்கு உதவி மந்திரி பதவி வழங்கப்பட்டிருந்தது. சி ராமலிங்கம், வி குமாரசாமி போன்றோர் அரசுடன் இணைந்தனர். செல்வநாயகம், வன்னியசிங்கம், சிவபாலன் ஆகியோர் அரசுடன் இணைய மறுத்துவிட்டனர். 1948 ஆண்டு டிசம்பர் மாதம் ஜிஜி அமைச்சராகி அரசுடன் இணைந்தார். அன்றிலிருந்து தமிழ் காங்கிரஸ் ஜிஜி குழு, செல்வநாயகம் குழு என இரண்டாக பிரிந்து ஒவ்வொராக தமது பிரச்சார கூட்டங்களை நடத்த தொடங்கினார்கள். அக்காலகட்டத்தில் செனட்டராக இருந்த இஎம்பி நாகநாதன் செல்வநாயகம் குழுவில் இணைந்து கொண்டார். 1948 ஆண்டு மார்கழி மாதம் 18 திகதி சமஷ்டி கட்சி தமிழில் தமிழரசு கட்சியாக மலர்ந்தது. எனினும் அப்போது தமிழ் மக்கள் சமஷ்டி அரசியலமைப்பை ஆதரிக்கவில்லை. 1952 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இரு தொகுதிகளிலேயே கட்சி வெற்றி பெற்றது. கோப்பாய் தொகுதியில் அமரர் கூனா வன்னியசிங்கம் வெற்றி பெற்றார். அதுபோலவே திருகோணமலையில் அமரர் ராஜவரோதயம் வெற்றி பெற்றார். பண்டா செல்வா உடன்படிக்கை. தனி சிங்கள சட்டம் 1956 ஆண்டு ஜூலை மாதம் 7 திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் தமிழரசு கட்சியானது பல்வேறு சத்தியாகிரக போராட்டம், உண்ணாவிரத போராட்டங்களையும் ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்தது.
அதன் பிரகாரம் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் பாருங்கள் என்றார் அன்றைய பிரதமரான பண்டாரநாயக்கா. தொடர்ந்து தமிழரசு கட்சியின் ஊடாக போட்டியிட்டு தன்னிகரில்லா தலைவராக தந்தை செல்வா விளங்கியதும் பின்னர் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அன்னார் வெற்றி பெற்றதும் அனைவரும் அறிந்ததே. பெரியவர் செல்வநாயகம் தமிழர் விடுதலைக்காக தமிழ் மக்கள் அமைதியாக தமது தாயகத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இறுதி வரை ஒரு சத்தியாகிரகியாக ஊழலற்ற வாழ்க்கையை கடைபிடித்தார். அமர செல்வநாயகத்தின் தீர்க்க தரிசனமான பண்டா செல்வா ஒப்பந்தத்தையோ அல்லது பண்டா டட்லி ஒப்பந்தத்தையோ மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் நிறைவேற்றி இருந்திருந்தால் எத்தனை பொருள் இழப்புகள் உயிர்ச்சேதங்கள் அனர்த்தங்களை இந்த நாடு தவிர்த்திருக்கும். அன்னார் தாம் காலமாக முன் தமது 79வது வயதில் கடவுள்தான் இனி தமிழ் பேசும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சென்றார். தந்தையின் கூற்று எத்தனை தீர்க்கதரிசமான கூற்று! அக்கூற்று நிதர்சனமான கூட்டாக இன்று மாறியிருப்பது தமிழ் பேசும் மக்களின் துரதிர்ஷ்டமே. தேசத்தின் ஆளுமைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டது ஈழத்து காந்தி என்று எல்லோராலும் போற்றப்பட்ட தந்தை செல்வா அவர்களினுடைய வாழ்வியல் வரலாறு மற்றும் ஒரு நெட்டிக்கண்ணின் தேசத்தின் ஆளுமைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உறவுகளே.